हेलो फ्रेंड्स, वेलकम टू जीवश्री किचन। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அதே சமயம் பொடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பொடினு பாத்தீங்கன்னா வீட்லயே நம்ம சுலபமா கடலை மாவு எப்படி அரைக்க போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது வந்து நம்ம கடைகள்ல கொடுத்து தான் அரைப்போம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல வந்து கொடுத்து நம்ம நிறைய அதிகமா செய்யற மாதிரி இருந்தோம்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ பருப்பு வாங்கிட்டு நம்ம அரைச்சு எடுத்துப்போம். வீட்டுக்கு நம்ம உடனே வந்து தேவை ஏதாவது நம்ம பஜ்ஜி செய்யறோம் இல்லையா இதுக்காவது மாவு நமக்கு தேவைப்படுதுன்னா ஈஸியா இந்த மாதிரி நம்ம உடனே செஞ்சிடலாம். அதை வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், அதை எப்படி செஞ்சா கெடாம இருக்கிறதுக்காக என்ன பண்ண போறோங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோவா தான் இருக்கணும், கொஞ்சம் கூட கலர் வந்து மாறக்கூடாது, லோ ஃப்ளேம்ல இருக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்து எடுக்க போறோம். இந்த மாதிரி வறுக்கிறதுனால கடலைப்பருப்புல வந்து பாத்தீங்கன்னா பூச்சி எதுவுமே வைக்காம இருக்கும். அந்த மாவு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு மாசம்னா கூட கெடாம இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பொருள் சேர்க்க போறேன், நான் கடைசியா சொல்றேன். வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப நல்ல வாசனை வருது, இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா வறுபட்டுடுச்சு, இந்த மாதிரி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சூடா ஆறட்டும். நீங்க இதே மாதிரி வேற எந்த பருப்புல செய்யலான்னு கேட்டீங்கன்னா உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே இதே மாதிரி செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூடா ஆறிடுச்சு, இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க, நல்லா ட்ரையா இருக்கணும். ஒரு துணி வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க. இத வந்து ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இத வந்து இப்போ சலிச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் சலிச்சு எடுத்துட்டு அதை அரைச்சு எடுத்துட்டு வரப்போறோம். இந்த மாதிரி ரெண்டு தடவை செய்யுங்க. இத வந்து மறுபடியும் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சலிச்சாச்சு, கடைசியில இந்த அளவுக்கு தான் இருக்கு, இது தேவையில்லை. இப்போ மறுபடியும் கடைசியா இதை வந்து ஒரு தடவை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு வரணும். கடைசியா ஒரு தடவை இதை நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி செய்யுங்க, எப்பவுமே நல்லா ஈஸியா இருக்கும். கொஞ்சமா நம்ம வீட்லயே செய்யறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். எல்லாமே மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு. கடைசியா இதுல ஒரு பொருள் சேர்ப்புன்னு சொன்ன இல்லைங்களா, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு சேர்க்க போறோம். முதல்ல வறுக்குறோம், அதுக்கப்புறமா உப்பு, இது ரெண்டுமே நம்ம சேர்த்தோம்னா அது வந்து கெடாம இருக்கும், அப்படியே இருக்கும். மறுபடியும் இதை நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், பாருங்க ரொம்ப பவுடரா இருக்கு. நம்ம கடையில வாங்குவோம் பாருங்க, அதே டெக்ஸ்சர்ல இருக்கு. இந்த மாதிரி அரைச்சு எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சுலபமா வீட்லயே கடலை மாவு எப்படி செய்யறதுங்கிறத நீங்க பாத்துருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி மீட் பண்றேன். பாய்.